ரொம்பவே பரபரப்பான திருப்பங்களோட அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் ஷோ வந்து இப்போ வேறு லெவலில் வந்து ஒரு எலிவேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சோகமான இன்சிடென்ட் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அப்படின்றது தான். வேடர்கள் கண்டினியூஸாக தோத்ததுனால நேற்று வந்து அவங்க ட்ரைபல் பஞ்சாயத்து போனாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெசன்ட் ரவி அவர்கள் வந்து எலிமினேட் செய்யப்பட்டார். பெசன்ட் ரவி தான் இந்த டீமோட ஒரு மிகப்பெரிய பில்லராக வந்து கருதப்பட்டார். ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒரு எலிமினேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு மன வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. அண்ட் பெசன்ட் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூன்றாம் முழக்கம் போயிட்டு விஜய் அவர்களுக்கும் பெசன்ட் ரவி அவருக்குமே நடந்த பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரவி அவர்கள் வந்து தோத்துருக்காரு. அதனால மொத்தமாக சர்வைவர் ஷோலேருந்தே அவர் வந்து இப்போ எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ வெளியே வந்து பெசன்ட் ரவி வந்து சர்வைவர் ஷோ பற்றி தன்னுடைய ஒப்பீனியன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நமக்கு வந்து நிறைய மறக்க முடியாத தருணங்களை வந்து கொடுக்கும், அப்படி ஒரு தருணம் தான் எனக்கு வந்து சர்வைவர். இந்த சர்வைவர் அப்படின்றது வந்து வெறுமனும் ஒரு கேம் ஷோ மட்டும் இல்லை. இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வலி, வேதனை, சந்தோஷம், சோகம், காதல் இது எல்லாமே ஒன்றா கலந்தது தான் இந்த ஷோ. அண்ட் என்னுடைய சுய நினைவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த ஷோவில் எந்த வித தப்புமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி எனக்கு ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷோவில் என்னுடைய கிரேட்டஸ்ட் செல்ஃபை தான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றது. என்னுடைய சகோதரர் சகோதரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய இந்த அமேசிங்கான அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுத்ததுக்காக. அண்ட் இந்த மொமெண்ட்டை என்னோட லைஃப் லாங் நான் வந்து ஞாபகம் வச்சுக்குவேன். இது வந்து 100% ஷுர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பெசன்ட் ரவி அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவங்களுடைய ஆர்டர்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட் சர்வைவர்லேயே, அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற மாதிரி தங்களுடைய வாழ்த்துக்களையுமே அவருக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பெசன்ட் ரவி அவர்களுடைய எலிமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதுக்கப்புறம் வந்து சர்வைவர் ஷோ எந்த லெவலுக்கு போகுதுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி சர்வைவர் பற்றின சர்வ அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. யூ பெட்டர் சப்ஸ்கிரைப் டு பி எ சப்ஸ்கிரைபர்.